ஸ்டிச் பண்ணோம் வீடியோ எடுத்தோம் ரிப்பீட்டு ஸ்டிச் பண்ணோம் வீடியோ எடுத்தோம் ரிப்பீட்டு ஸ்டிச் பண்ண வீடியோ எடுத்தோம் ரிப்பீட்டு ஸ்டிச் பண்ண வீடியோ எடுத்தோம் ரிப்பீட்டு திரும்பி வந்தோம் ஸ்டிச் பண்ணோம் வீடியோ எடுத்தோம் ரிப்பீட்டு வணக்கம் இன்னைக்கு ஃப்ரீ மிஷின் எம்ப்ராய்டரி பார்க்கலாம் அதை யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்கு தேவையான வெஜிடபிள் பேக் ரெடி பண்ணலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மஞ்சள் பிள்ளை சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ திரும்ப வீடியோ ரிப்பீட்டு வணக்கம் இன்றைக்கி ஃப்ரீ மிஷின் எம்ப்ராய்டரி பார்க்கலாம் அதை யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்கு தேவையான வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பேக் பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மஞ்சள் பிள்ளை சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ எம்ப்ராய்டரி அப்போ அஞ்சு விஷயம் நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு எம்ப்ராய்டரிங் எம்ப்ராய்டரிங் யூஸ் பண்ணும்போது தான் கிளாத் டென்ஷன் வரும் அப்போ எம்ப்ராய்டரி சூப்பராக வரும் நெக்ஸ்ட்டு அது கீழே வந்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேன்வஸ் கிளாத் யூஸ் பண்ணும் கேன்வஸ் கிளாத் யூஸ் பண்ணும்போது தான் ஸ்டிச்சிங் கட் அந்த கட் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும் த்ரெட் கட் ஆகும் சில டைமு அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கேன்வாஸ் கிளாத் கண்டிப்பாக யூஸ் பண்ணும் தேர்ட் ஒன் வந்து நார்மல் த்ரெட்டுக்கு பதிலாக சில்க் த்ரெட் யூஸ் பண்ணால் இன்னும் எம்ப்ராய்டரி சூப்பராக வரும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் அதில் ஸ்டிச்சு நம்ம லென்த் வேரி பண்ணும்போது தான் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அழகாக அது வந்து எம்போஸ் ஆகும் லாஸ்ட் ஸ்டிப் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் கண்டிப்பாக வந்து அயன் மணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சிங்கும் சரி இந்த கிளாத்தும் சரி பர்ஃபெக்டாக வரும் இந்த ஃபோட்டோ ரிமூவ் பண்ணோம் இங்கே ப்ரெஸ் பண்ணால் போதும் ரிமூவ் பண்ணிடலாம் தென் இங்கேயும் ஸ்க்ரூ பண்ணணும் இந்த ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீ மோஷன் ஸ்டிச்சிங்க்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோம் அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக ஃப்ளெக்சிபிளாக வந்து எம்ப்ராய்டரி வந்து அப்ளை பண்ண முடியும் அவ்வளோதான் இதை கழட்டிக்கலாம் ஃப்ரீ மிஷின் எம்ப்ராய்டரிக்கு ஃபூட்டர் சைட் ஸ்க்ரூ இது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்போ தான் வந்து ஃப்ரீயாக நம்ம என்ன டிசைன்ஸ் நம்ம வந்து போடுறோமோ அது ஈஸியாக வந்து நம்ம எம்ப்ராய்டரி பண்ண முடியும் ஒரு காடா கிளாத் எடுத்துக்கலாம் இதை ஃபோல்ட் பண்ணிக்கணும் நைன் இன்ச் இருக்கணும் வித்து ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விடணும் ஸோ ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோன்னா நம்ம ஸ்டிச்சிங்க்கு கரெக்டாக வரும் ஹைட்டு 11 இன்ச்சு ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விடணும் ஏன்னா அது சேம் ஃபினிஷ்க்கு போயிடும் அவ்வளோதான் இந்த கிளாத் கட் பண்ணியாச்சு ஒரு எஜ்ஜு வந்து இந்த சேம் எஜ்ஜாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம ஸ்டிச்சிங்க்கு ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிட்டா போதும் சேம் ஃபினிஷ் பண்ண தேவையில்லை ஸோ அதனால் நான் எஜ்ஜு வந்து நான் ஒரு சைடு தான் இப்படி தான் எடுத்திருக்கேன் ஆன் ஃபோலில் கட் பண்ணால் தான் ஈஸி அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டிச்சு இங்கே ஒரு ஸ்டிச்சு அவ்வளோதான் இதை நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டால் ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ நம்ம சைஸ் ஸ்டாண்ட் அட்டாச் பண்ணிக்கலாம் எம்ப்ராய்டரி பண்ணும்போது இது ஈஸியாக இருக்கும் இது ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும் இப்போ நம்ம சைஸ் ஸ்டாண்ட் அட்டாச் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஜஸ்ட் செட் ஆயிடுச்சு
இது கேன்வாஸ் கிளாத்து. நம்ம டிசைனுக்கு கரெக்டான அந்த சைஸில் மட்டும் இதை கட் பண்ணால் போதும். இது இருந்தால் தான் ஸ்டிச் வந்து ஈஸியாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது வந்து டிசைன் கடியில் வைக்கணும். மோட் 1 ஸ்டிச்சு 7 ஸ்டிச்சு, மோட் 1 7 ஸ்டிச்சு. ஸோ இதோட வித்தும் ஹைட்டும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் 7 வைக்கலாம், 7. இது மேக்ஸிமம் வந்து 5, அவ்வளோதான். இப்போ நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது 6.5:2.5. பிளாக்குக்கு நான் வந்து மேக்ஸிமம் லென்த் வைக்கிறேன். இது வந்து சிறுசாக தான் வைக்கணும், இல்லைன்னா கேப் நிறையா வரும். ஸோ 7:2.5. Thank you.
நாலுக்கு மோடு ஒன் ஸ்டிச் செவன் ஃபைவ். இப்போது எம்ப்ராய்டரி நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது பேக்கை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நார்மல் ஸ்டிச்சிங்னா அதுக்கு நம்ம ஃபூட்ரு ஆட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஃபூட்ரு வச்சு இதை கீழே ப்ரெஸ் பண்ணால் ஃபிட் ஆயிரும். அவ்வளோதான் ஃபுட்டர் ஃபிட் ஆயிடுச்சு. நான் சேம் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ எட்ஜஸ்டில் இந்த மாதிரி நூல்லாம் வெளில வராமல் இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக மடிங்க, அப்புறம் அடுத்த ஃபோல்டு, ரெண்டு ஃபோல்ட் பண்ணி இந்த சீம் எட்ஜஸ்லாம் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுத்துடலாம்.
ஸ்டிச்சிங்க்கு முன்னாடி நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு தடவை அயன் பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டக்குன்னு ஸ்டிச் பண்ணிடலாம். நார்மல் மூடு, நார்மல் ஸ்டிச் லென்த் 3.5 to 2.2. இந்த கயிறை நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபினிஷ் பண்ண வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சீம், இது வந்து ஃபினிஷ் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி இது சீம் ஃபினிஷ் தான். இதை அரை இன்ச்லேருந்து முக்கால் இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணி இங்கே தைக்கணும். இந்த இடத்துல ஸ்டிச் வரணும். ஸோ மேலே இந்த ஸ்டிச்சிங் முடிஞ்சது. கரெக்டாக இந்த ஹோலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இது உள் பக்கம் திருப்பி இந்த இடத்துலேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இது ஸ்டிச் பண்ணக்கூடாது, இங்கேருந்து கேப் இது வந்து விட்டுறணும். இது ஃப்ரீயாக விட்டால் தான் கயிறு நம்ம மாட்ட முடியும். ஸோ ஸ்டிச்சிங் வந்து இங்கேருந்து ஆரம்பித்து இங்கேருந்து இந்த ஃபினிஷ் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா நீட் எட்ஜஸ் வந்துடும். இப்போ தைக்கலாம். இப்போது சைடெல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்திருக்கும். ஸோ ஃப்ரண்ட்லேயும் நீட்டாக இருக்கும், உள்ளேயுமே நீட் எஜஸாக இருக்கும். எந்த த்ரெட்டு எதுவும் வெளில வராது. இப்போ நம்ம இதில் கயிறு ஆட் பண்ணலாம். ஸோ கயிறு ஆட் பண்ணியாச்சு. இது எப்படி வேணால் சுருக்கிக்கலாம், ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம்.